ஞானேஸ்வரியில் அத்தியாயம் 9 ஸ்லோகம் 14. ஸோ அதிரகசியங்களுக்குள் ரகசியம் என்று போற்றத்தக்க ஒரு மேலான உண்மையை எடுத்து சொன்னாங்க. சொல்லிட்டு அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்காமங்க என்ன மாதிரியெல்லாம் பாடுபடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து அந்த ரகசியத்தை புரிஞ்சவங்க எவ்வளோ அழகாக அனுபவிப்பாங்க அப்படிங்கிற அந்த ஸ்லோகங்கள் இப்போ ஆரம்பிக்கப்பட்டு, குறிப்பாக எப்படியெல்லாம் அந்த ரகசியத்தை, இந்த மேலான உண்மையை அல்லது பரபிரம்மத்தை அல்லது அந்த கண்ணனை அனுபவிக்கின்றார்கள் அப்படிங்கிற விஷயம் ஃபர்ஸ்ட் திங் கீர்த்தனா பக்தி என்ற பெயரில் சொல்லியிருந்தாங்க. கீர்த்தனைனா முக்கியமாக நாமம் அப்படின்னு சொன்னேன். இறைவனின் நாமத்தை உறக்க கூவி கூவுவதனால் அந்த பரபிரம்மத்தை எப்படியெல்லாம் அனுபவிக்கிறார்கள், அதன் விளைவாக பூலோகத்தையே எப்படி வைகுண்டமாக மாற்றுகிறார்கள் என்ற அளவிற்கு நாம் நேற்று படித்தோம். கண்டினியூஸாக இப்போ நான் படிக்கிறேன். தேஜஸால் இவர்கள் சூரியன் என தகுவார்கள். ஏற்கனவே சொல்லிட்டார், வெளிச்சம் அதாவது சூரியன் இல்லாமலேயே இவர்கள் வெளிச்சமாக இருப்பார்கள் அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல சொன்னார். சூரியன் உதிக்காமலேயே வெளிச்சம் உண்டாகும்படியாகவும், அமிர்தம் இல்லாமலேயே இறந்தவர்கள் உயிர்க்கும்படி உயர்த்திக்கும்படியாகவும் அப்படின்ற ஒரு வரி சொன்னார் இல்லையா. கிட்டத்தட்ட அதே இது மறுபடியும் ஆரம்பிக்கிறாரு. தேஜஸால் இவர்கள் சூரியன் என தகுவார்கள். ஏன்னா ஞான பிரகாசம் உள்ளுக்குள்ளேயே இருக்குது, தேஜஸ் இங்கேயே இருக்குது. சூரியன் வந்து இவங்களை பிரகாசிக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்மெல்லாம் இப்போ பிரகாசிக்கணும் அப்படின்னா சூரியன் வேணும், இல்லைன்னா நம்ம இருட்டாக கண்ணுக்கே தெரியாமல் தான் இருப்பேன் உங்களுக்கு. சூரியன் இருக்கிறதுனால தான் நான் இப்போ நான் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. பட் இங்கே இன்னர் மீனிங் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, பிரகாசம் என்பது இந்த இடத்துல மகிழ்ச்சி ஆனந்தம் அப்படின்றத எடுத்துக்கோங்க. அது வேறொன்றினால் அடையப்பட வேண்டியதில்லை, அது தானாகவே இவர்கள் அதுவாகவே இருக்கிறார்கள் என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் சூரியன் அஸ்தமித்து போகிறானே, அந்த தோஷம் இவர்களிடத்தில் இராது. சூரியன் கூட வந்து பகலில் இருக்குது, இரவில் காணாமல் போயிடுது. அப்போ பிரகாசம் பகலில் தான் இருக்குது, இரவில் காணாமல் போயிடுது. பட் இவங்களுடைய பிரகாசம் அப்படி இல்லை, அது பெர்மனண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சந்திரனைப் போல் உலகத்தை குளிர்ச்சி அடையவும் ஆனந்தப்படவும் செய்து வைப்பதோடு வளர்தல் தேய்தல் என்னும் தோஷமற்று இவர்கள் சதா பூரணமாக இருப்பார்கள். அதாவது ஞானதேவருக்கு எக்ஸாம்பிள்ஸே கிடைக்கலையாம். எதை வச்சு இவர்களுடைய அந்த ஆனந்தத்தை, அந்த மகிழ்ச்சியை சொல்கிறதுன்னு தெரியலையே. சூரியன் மாதிரி பிரகாசமாக இருப்பாங்கன்னு சொன்னால் நைட்டில் அவன் காணாமல் போயிடுவானே அப்படி சொல்ல முடியாது. ஆனால் சூரியன் மாதிரி, ஆனால் அந்த நைட் இல்லாத சூரியன் மாதிரின்னு வச்சுக்கோங்க அப்படிங்கிறாரு. ஆனால் சந்திரன் மாதிரி சொல்லலாமா, ஏன்னா அவ்வளோ குளிர்ச்சியாக வந்து இவங்க இருக்காங்களே அப்படின்னு சொல்லலான்னு பார்த்தா அவன் வளர்றான் தேயிறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு தோஷம் அவங்ககிட்ட இருக்குது. ஆனால் இவங்களுக்கு அப்படி இல்லையே, பெர்மனெண்ட்டாக நான் ஸ்டாப்பாலாம் இருப்பாங்க. இந்த வளர்தல் தேய்தல் அப்படிங்கிற பிரச்சனையே இவங்களுக்கு இருக்காது அப்படிங்கிறதுனால சந்திரனை அவமானமாக சொல்லிவிட்டு, ஆனால் இந்த வளர்தல் தேய்தல்னு சந்திரனில் வரும் அதெல்லாம் இவங்ககிட்ட இருக்காது அப்படின்னு அழகாக நமக்கு சொல்கிறாரு. இவர்கள் சதா பூரணமாக இருப்பார்கள். மழை பெய்து வெறுத்து போகும் மேகத்தை ஔதரியத்தில் இவர்களுக்கு உபமானமாக சொல்லத்தகாது. மழை பெய்த பிறகு இருக்கும் ஒரு மேகத்தை, நின்று போனதுக்கப்புறம் இருக்கும் மேகத்தை ஔதாரியம்னா ஐ திங்க் அழகுன்னு நினைக்கிறேன். அந்த அழகை கூட இவர்களுக்கு நான் ஒப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. இவர்களை தயையோடு கூடிய சிம்மங்கள் என்று சொல்ல யாதர் தடையும் இல்லை. இது என்னங்க, இது தயையோடு கூடிய சிம்மங்கள்ங்கிறாரு. தயை சிங்கம்னா தயையா, தயையோடு கூடியன்னா வேறு ஏதாவது நல்ல மிருகமாக ஒரு மாடு அப்படின்னு சொல்லியிருக்கலாமே. நமக்கெல்லாம் பால் கொடுக்குது, அதனுடைய தயையில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஏதாவது மிருகத்தை சொல்லாமல் தயையோடு கூடிய சிம்மங்கள் என்று சொல்லத்தகலாம். சிம்மமுடைய ஸ்பெஷாலிட்டி அது ஏன் காட்டுக்கே ராஜா அப்படின்னா, தட் இஸ் தி பவர். இண்டிபெண்டாக எதையும் சாராமல் தன்னிச்சையாக தனித்துவமாக வாழும் ஒரு விஷயமாக அது இருக்கிறது. அப்போது தயையோடு கூடிய சிம்மங்கள். ஸோ இவங்க யார்கிட்டையும் எந்த தயையும் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, எதிர்பார்க்கவும் மாட்டாங்க. ஏன்னா இவங்க ஆல்ரெடி பிரகாசமாக மாறியாச்சு, ஃபுல்ஃபில்டாக ஆயிட்டாங்க. அதனால் இவர்கள் தயை நிறைந்தவர்களாக இருக்கிறார்கள், தயை கொடுப்பவர்களாக இருக்கிறார்கள், எல்லோருக்கும் தயை காட்டுபவர்களாக இருக்கிறார்கள், தயையோடு கூடிய சிம்மங்களாக இருக்கிறார்கள். ஸோ சிம்மங்களுக்கு இண்டிபெண்ட்ன்ற ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இன்னொன்று வந்து ஸ்டெடினஸ், தைரியம். ஸோ அதை பார்க்கும்போதே நமக்கு ஒரு அந்த தைரியத்துக்கு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அது சிம்மம் அப்படின்னு சொல்ல தோணும் இல்லையா. தைரியத்துக்கும் நீங்கள் சேர்ந்து இதை எடுத்துக்கலாம்.
எந்த ஒரு பகவத் நாமத்தை ஒரு தரம் சரியாக வாக்கால் உச்சரிப்பதற்கு 1000 ஜென்மங்களில் என்னுடைய ஆராதனம் செய்திருக்க வேண்டுமோ அப்படிப்பட்ட பகவத் நாமம் இவர்கள் நாக்கில் சதா நர்த்தனம் செய்து கொண்டிருக்கும். போகிற போக்கில் நமக்கும் சேர்த்து ஒரு ஞானத்தை சொல்லிட்டு போகிறாரு. பகவத் நாமம் நாக்கில் வர்றதுக்கு 1000 ஜென்மம், 1000 ஜென்மங்களில் அவனை ஆராதனம் செய்திருந்தால்தான் நமக்கு 1001வது ஜென்மத்தில் பகவத் நாமாவை சொல்ல வேண்டும் என்று தோணுமா? சரியா, அப்படிப்பட்ட நாமா அவர்கள் நாக்கிலே சதா புரண்டு கொண்டிருக்கிறதே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா அவ்வளோ ப்ரீசியஸ் அப்படிங்கிறத பாயிண்ட் அவுட் பண்ணுறதுக்காக சொல்கிறாரு. இந்த நாமம் எவ்வளோ ப்ரீசியஸ்னு சேர்ந்து இன்டைரக்டாக சொல்லியிருக்காரு. ஸோ அந்த நாமம் ப்ரீசியஸ், அந்த நாமத்தை சதா சொத்தி சொல்லி கொண்டிருக்கும் அவர்கள் அதை விட பெரிய ப்ரீசியஸாக நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரே ஒரு தரம் சரியாக வாக்கால் உச்சரிப்பதற்கு 1000 ஜென்மங்களில் என்னுடைய ஆராதனம் செய்திருக்க வேண்டுமோ அப்படிப்பட்ட பகவத் நாமம் இவர்கள் நாக்கில் சதா நர்த்தனம் செய்து கொண்டிருக்கும். ஒவ்வொரு வேளை வைகுண்டத்தில் காணப்படாமலும் சூரிய மண்டலத்தில் இல்லாதவனாகவும் யோகிகள் ஹிருதயத்தினின்று விலகி போனவனாகவும் நான் இருந்தாலும் இருப்பேன். அப்போது நீ என்னை கண்டுகொள்ள வேண்டுமென்றால் உத்தம பிரகாரமாய் சதா நாமத்தை உத்தோஷித்து கொண்டிருக்கும் இவர்களிடத்திற்குத்தான் வந்து சேர வேண்டும். இதை விட வேற என்ன சொல்லணும்? அதாவது ப்ராக்டிஸ்னஸ், இப்போ நம்ம வந்து அந்த ரகசியத்தை எப்படியெல்லாம் அனுபவிக்கணும் அப்படிங்கிற வகையில் கீர்த்தனா பக்தி, அது ஒன்றுமே இல்லை, அவனுடைய நாமத்தை உணர்வு பூர்வமாக ஆனந்தமாக எப்போதும் கூவிக்கொண்டிருக்கணும். அது ஒரு ஒன்றும் இல்லை, நினச்சிக்கிறேன் அவனை மறக்காமல் இருக்கணுங்க, அவ்வளோதானேங்க. ஆஃப்டர் ஆல் அந்த ரகசியம் புரிஞ்சிருச்சுன்னா பெரிய விஷயம் இல்லை, அந்த புரிஞ்ச விஷயம் நமக்குலாம் மறந்தால் தானே பிரச்சனையே. நேற்று கூட ஒரு அம்மா ஃபோன் பண்ணி கேட்டாங்க, அழகாக புரிஞ்சு வச்சிட்ருக்காங்க, அனைத்தும் இறைவன், இது வெறும் மாயை, எதையும் சந்தோஷமாக அனுபவிக்க முடியும் என்றது எல்லாம் புரிஞ்சு வச்சிட்ருக்காங்க. ஆனால் அந்த ப்ராக்டிஸு, அப்போ அந்த ப்ராக்டிஸு பண்ணிகிட்டு இருக்கிற வரைக்கும் சதா சர்வகாலம் எது நடந்தாலும் நடக்கட்டும், அதை நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கின்றேன் அப்படின்னு சந்தோஷமாக நினச்சிட்டு இருக்கும்போது எவ்வளோ பெரிய துன்பம் வந்தாலும் துன்பமாகவே தெரியலையாம், சந்தோஷமாகவே இருக்கான். ஆனால் அதை மறந்துருக்கிற வேலைகளில் ஏதோ ஒன்று உள்ளே வந்துட்டுமோ டப்புன்னு அது கொலாப்ஸ் ஆகிடுது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? இந்த மேலான உண்மை புரிந்தால் மட்டும் பத்தாது, அதை எப்போதும் நாம் உரமேற்றி கொண்டிருக்க வேண்டும். சதா சர்வகாலம் சப்கான்சியஸ் போகிற வரைக்கும் அதை வந்து மறக்காமல் இருக்கணுமே. அது போயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம மறக்காமல் இருப்போம், அது வரைக்கும் நாம் தானே ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அந்த மாதிரி இந்த கீர்த்தனா பக்தியில் இட்ஸ் பிகம் அன் ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ். எப்பயுமே அவன் நாமத்தை கூறிக்கொண்டே இருக்கும்போது அவனை மறக்க முடியுமா? வித் ஃபீல் பாட்டோடு அவனை கூறிக்கொண்டே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ரகசியம் எப்போதும் மறக்கப்படாமல் அவன் மிகப்பெரிய ஒரு ஞானியாக அவன் வாழ்கிறதுக்கான ஒரு சூப்பர் ப்ராசஸ்னு வச்சுக்கோங்களேன். அந்த ப்ராசஸ் இறைவனுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த லைனில் நான் கடைசியாக படித்தேன். வைகுண்டம், வைகுண்டம்னா என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, இப்போ இந்த பூலோகம் அப்படிங்கிறது ஒரு லோகம் இருக்கிற மாதிரி, ஏன்னா மாயை தானே, மாயையில் கண்ணன் என்ன மெகா ஸ்டார் இல்லாமல் எக்கச்சக்கமான, இப்போ நமக்கு தெரிஞ்ச உயிரினங்கள் மிஞ்சி மிஞ்சி போனால் ஏதோ ஒரு 10 மிருகங்கள் தெரியும், 10 பூச்சிகளை தெரியும் அப்படின்னு வச்சுக்கோங்க. இது 84 லட்சம் பிறப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, எல்லாத்தையும் நமக்கு என்ன தெரிஞ்சுக்கிட்டா இருக்குது. அது மாதிரி பல லோகங்கள், இந்திரலோகம், மேலோகம், பூலோகம்னு எக்கச்சக்கமாக இருக்குது. அதில் ஒரு லோகம் வைகுண்டம், கைலாசம் அப்படின்னு எல்லாம் சொல்லப்படுகிறதுன்னு வச்சுக்கோங்க. சரியா, அதில் என்ன ஸ்பெஷாலிட்டினா அங்கே அஞ்ஞானிகளுக்கு வேலை இல்லை. நம்ம ஊரில் வந்து வி ஹாவ் த மிக்ஸ்அப் ஆஃப் ஞானம் அண்ட் அஞ்ஞானமாக இருக்கும், மோஸ்ட் ப்ராபப்ளி அஞ்ஞானமாக தான் இருக்கும். பட் அங்கே வந்து கம்ப்ளீட் ஞானத்தோடு கூடியவர்களாக அந்த உலகத்தை அனுபவிப்பதாக அங்கே இருப்பாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த இறைவன் வாசம் செய்யுகின்ற ஒரு இடமாக வைகுண்டம் சொல்லப்படுகிறது. இவர் இங்கே என்ன சொல்லியிருக்காரு, ஒவ்வொரு வேளை வைகுண்டத்தில் காணப்படாமலும் சூரிய மண்டலத்தில் இல்லாதவனாகவும் யோகிகள் ஹிருதயத்தினின்றும் கூட விலகி போனதையே எக்ஸ்ட்ரா இதை சேர்த்தார் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. யோகிகள் ஹிருதயத்தினின்று விலகி போனாலும், யோகிகள் ஹிருதயம்னா தவயோகம், தியான யோகம் பயில்கிறவர்கள், அந்த யோகத்தில் வந்து எப்போதும் அந்த பிராண சக்தியை வந்து பரபிரம்ம சக்தியோட கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சின்ன ப்ராசஸ். அந்த ப்ராசஸை பண்ணும்போது மிஸ் ஆனாலும் மிஸ் ஆகலாம், ஆனால் நாமாவை உச்சரிக்கும் போது மிஸ் ஆகாதுன்றதை இன்டெரக்டாக சொல்கிறார். பட் தி பார்ட்ஸ் ஃபீலிங்க, எதையும் வந்து அவர் ஞானதேவர் எதையுமே அண்டர் எஸ்டிமேட் பண்ண மாட்டார், தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. தியான யோகம் அப்படிங்கிற பகுதியை போய் பார்த்தீங்கன்னா அது என்ன உன்னதமான ஒரு விஷயமாக அங்கே வர்ணிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சேர்ந்து புரிஞ்சுக்கோங்க. பட் லாஜிக்கலி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இட் இஸ் நெசசரி டு எக்ஸ்பிளைன்.
ஏன்னா அது கொஞ்சம் ஒரு கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரியான ஒரு விஷயம் இது தியான யோகம். பட் அதுதான் சிலருக்கு ரொம்ப எலிஜிபிலிட்டியாக இருக்கும், அதுதான் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒரு சிலருக்கு. தேர் ஃபோர் தட் இஸ் ஆல்சோ தி பெஸ்ட் ஃபார் சம்படி சம் பீப்புளுக்கு. அதனால் தியான யோகம் வேஸ்ட்டுன்னு தயவுசெய்து யாராவது சொன்னால் அது தப்பு, நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இன்ஃபேக்ட் என்கிட்ட கேட்டிங்கன்னா நீங்கள் எல்லா ப்ராசஸும் பண்ணுங்கள், அட்லீஸ்ட் ஒரு 1 ஹவர் நீங்கள் தியானம் பண்ணுறதும் ரொம்ப மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு தான் நம்ம சொல்லியிருக்கோம். சரியா, இப்போது நமக்கு என்ன அட்வான்டேஜ்னா, வி நோ ஆல் தீஸ் திங்ஸ் இல்லையா. அந்த தியான யோகத்தில் ஜஸ்ட் உன்னுடைய பிராணனை பரபிரம்மத்தோடு இணைத்து விடு அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போது நான் யார், பரபிரம்மம்னா என்ன, அந்த பேசிக் திங்ஸ் எல்லாம் வந்து ஜாஸ்தி தெரியாது. நீ இதை பண்ணுப்பா அப்படின்னு சொன்னால் அதை பண்ணிகிட்டே உட்காந்துருக்கணும், எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் பண்ணிகிட்டே உட்காந்துருக்கணும். ஸோ ஒரு கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கு இல்லையா அது. பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஞானம் தெரிஞ்சிருச்சு, அதனால் பக்தி வந்துடுச்சு, அதன் விளைவாக எனக்கு காதல் வந்துடுச்சு, அன்பு வந்துடுச்சு, ஃபீல் பாட்டு எனக்கு மிக்ஸ் ஆகிடுச்சுங்க, கண்ணனை நினைச்சாலே புக்குன்னு ஒரு சூப்பர் சந்தோஷம் வருது. அப்போ சந்தோஷமாக என் கண்ணனை நாமத்தை உறக்க கூவிக்கொண்டிருப்பதில் எனக்கு ஏன் தங்குதடை வரப்போகுது. தியானம் பண்ணும்போது இப்படி பிராணனை ஏற்றிட்டு இருக்கணும் அப்படின்னு சொன்னால் சம்டைம்ஸ் வந்து நமக்கு என்ன சொல்லலாம், ஒரு ஒரு மாதிரியான ஒரு போர் அடிக்கலான்னு கூட சொல்லலாம், அல்லது ஒரு உற்சாகம் இல்லாமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அது இன்னும் எத்தனை காலம் இதை பண்ணிகிட்டு இருக்கணுமோ அப்படிங்கிற ஃபீல் பாட் வரலாம். பட் இதில் அதெல்லாம் எதுவுமே இல்லையே. ஏன்னா சந்தோஷத்தை இனி போய் அடையணுன்றது இல்லை, இங்கேயே அடைஞ்சாச்சே, அதனால தானே வந்து வைகுண்டமே வேணான்னு சொல்லுவாங்க பக்தர்கள்னு சொல்லியிருக்காரு. அப்போது அந்த அளவிற்கு இந்த ப்ராசஸ், நீங்கள் நாம நாமான்னு சொன்னால் சும்மா ராம் ராம் சொல்கிறது அப்படின்னு நினச்சிடாதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் வித் ஃபுல்லஸ்ட் ஃபீல் போட்டோட வித் லவ் ஃபீலோடு அவனை எப்போதும் மறவாது இருப்பதற்கு கீர்த்தன பக்தி என்று பெயர். அதுக்கு இந்த நாமம் சொல்லுவது என்பது உங்களுக்கு உதவிகரமாக இருக்கிறது, அவ்வளோதான். நிறைய பேர் வந்து நாமத்தை சொன்னாலே போதும், அஃப்கோர்ஸ் ஞானதேவர் அதையும் இப்போ நிறைய இடங்களில் சொல்லியிருக்காரு, நீ சொன்னாலே உனக்கு நிறைய நன்மைகள் நடக்குண்டா அப்படின்னு. ஸோ அதை நம்ம ஸ்டிக் பண்ணிக்க வேணாம். ஸோ வி ஷுட் ஃபீல் வித் ஃபுல்லஸ்ட் ஃபீல் ஆஃப் ஞானம், முழுமையான அந்த பரபிரம்ம உணர்வோடு ஞானத்தோடு அவனுடைய அன்பிலே நாம் அந்த நாமாவை சொல்ல வேண்டும் என்பதை நாம் எடுத்துக்கணும் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. ஸோ யோகிகளுடைய இதயத்தில் ஒருவேளை நான் இல்லாமல் போனாலும் போகலாம், வைகுண்டத்தில் இல்லாமல் போனாலும் போகலாம், சூரிய மண்டலத்தில் இல்லாமல் போனாலும் போகலாம், ஆனால் அப்பெல்லாம் நீ என்னை தேடி வரணும்னா இந்த நாம சங்கீர்த்தனம் செய்து கொண்டிருக்கும் இவர்களை தேடி வா, அங்கே நான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதுலேருந்து புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, நம்ம மறக்க மாட்டோம் இந்த ப்ராசஸில் அப்படின்றத மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அப்போது என்னை கண்டுகொள்ள வேண்டுமென்றால் உத்தம பிரகாரமாக சதா நாமத்தை உத்கோஷித்துக் கொண்டிருக்கும் இவர்களிடத்திற்குத்தான் நீ வந்து சேர வேண்டும். இவர்கள் என்னுடைய குணங்களில் சதா ஈடுபட்டு மிக்க திருப்தி அடைந்தவர்களாக தேச காலத்தை மறந்து போய் கீர்த்தன சுகத்தால் என்னுடைய ஆத்மஸ்வரூபானந்தத்திலேயே முழுகிப்போய் கிருஷ்ணா விஷ்ணு ஹரி கோவிந்த நாமங்களை கொண்டு அமைக்கப்பெற்று என்னுடைய ஆத்மஸ்வரூபத்தின் உத்தம விசார ரூபமாக இருக்கும் பிரபந்தங்களைனா லெக்சர்ஸ், அதாவது புக்ஸு, ஓய்வொழிவில்லாமல் பாடிக்கொண்டே சராசரம் முழுவதிலும் சஞ்சரித்து கொண்டிருப்பார்கள். இப்படியெல்லாம் இவர்கள் எவ்வளவு கொண்டாடினாலும் இவர்களுடைய பெருமையை சொல்லி தீராது. அவருடைய பெருமையை வர்ணிக்கும் போது இப்படி நான் சொல்லிக்கிட்டே இருந்தால் சொல்லிக்கிட்டே இருக்கலாம், அவ்வளோ சொன்னாலும் சொல்லது போதும்னு தோணாது அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. முதல்ல சொன்னது வந்து என்னுடைய குணங்களில் சதா ஈடுபட்டுன்னு சொல்லிட்டாரா. ஸோ நாமான்னு முதலே சொன்னேன், நாமான்னா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு மொட்டையா இல்லைங்க, அந்த கிருஷ்ணனுடைய குணங்களோடு அவனுக்கு ஏற்பட்ட அன்பு நிறைந்தவனாக எப்படிரா கண்ணா உன்னால் இப்படி ஒரு அன்பு, எனக்காகவா பிரபஞ்சத்தையே உருவாக்கினாய், எனக்காகத்தானா இத்தனை ரூபங்களாக வளம் வருகிறாய், எனக்காகத்தானா இத்தனை விளையாட்டுகளை விளையாடுகின்றாய்ன்னு சொல்லிட்டு உங்கள் அன்றாட வாழ்வில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே கண்ணனின் அன்போடு செய்வதாக நீங்கள் பாவனையோடு அந்த இருக்கும்போது அந்த ஃபீல் பாட்டோட அவன் குணங்களில் என் நாமத்தை சும்மா வச்சுக்கிறது, நாமம் உச்சரிக்கும் போது அவன் குணங்களிலே நாம் சஞ்சரிக்க வேண்டும். ஈடுபட்டு மிக்க திருப்தி அடைந்தவர்களாக தேச காலமே மறந்து போய் கீர்த்தனா சுகத்திலே ஆத்மஸ்வரூபானத்திலேயே முழுகிப்போய். ஸோ நீங்கள் என்ன நாமத்தை வேணால் யூஸ் பண்ணுங்கள், கிருஷ்ணா விஷ்ணு ஹரி இவற்றை கொண்டு ஆத்மஸ்வரூபத்தின் உத்தம விசார ரூபமாக இருக்கும் பிரபந்தங்கள் அனைத்தையும் எல்லா புக்ஸையும், ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அந்த கீர்த்தன பக்தி செய்கிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த எல்லா ஞானத்தையும் அந்த கீர்த்தனத்திலேயே சொல்லிடுவாங்க. அப்போ அந்த பிரபந்தங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த ஞானமும் உரமேறிக்கொண்டே இருக்கின்றது, பக்தி அப்படிங்கிற பேரில் ஞானமும் உரமேறிக்கொண்டிருக்கிறது அப்படிங்கிறேன். நீங்கள் ஹரிப்பாட்டிலேயே பார்த்தீங்கன்னா அது பியூர் பக்திக்காக கொடுக்கப்பட்டதுன்னா ஃபுல்லாக பரபிரம்மத்தினுடைய வர்ணனை அந்த பக்தி பாட்டிலேயே உள்ளே வந்திருக்கும். அந்த ஞானத்தை மிஸ் பண்ணாமல் தான் அதை சொல்லியிருப்பார்.
அப்புறம் சராசரம் முழுவதிலும் சஞ்சரித்து கொண்டிருப்பார்கள். இப்படியெல்லாம் அவருடைய எவ்வளவுதான் கொண்டாடினாலும் அவருடைய பெருமை முழுவதமாக வர்ணித்து தீர்ந்ததாகாது என்று சொல்லி, அடுத்ததாக ஆத்ம சம்யம யோகம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு டைப். இப்போது அந்த நாம சங்கீதத்தின் மூலியமாக எப்படி அனுபவிக்கிறாங்கன்னு சொன்னார் இல்லையா. ஸோ நிறைய டைப்ஸை பற்றி அடுத்தடுத்து பேசுகிறாரு. நெக்ஸ்ட் டைப் நாளைக்கு பார்ப்போம்.